போதிய அளவுக்கு இருப்பு இருந்த போதிலும் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 117 ரூபாய் உயர்த்தி குவிண்டாலுக்கு 2300 ரூபாயாக நிர்ணயிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி தொடர்ந்து 3வது முறையாக அமைந்த பின் அதன் முதல் அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடந்தது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், 2018 ஆண்டு மத்திய பட்ஜெட் போது MSP எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை முடிவு அறிவிக்கப்பட்டது. இதன்படி நடப்பு நிதியாண்டில் காரிப் பருவ காலத்தில் நெல் உள்பட 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் உற்பத்தி செலவு மற்றும் விலை நிர்ணய கமிஷன் அளித்த பரிந்துரைகளின்படி இந்த மாற்றம் செய்யப்படுகிறது. இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 5.35% உயர்த்தப்பட்டு ஒரு குவிண்டாலுக்கு 117 ரூபாய் உயர்த்தி 2300 ரூபாயாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்திய உணவுக் கழகத்திடம் இப்போது 5340 கோடி கிலோ அரிசி கையிருப்பு இருக்கிறது. இது ஜூலை மாதம் 1 தேதி இருக்க வேண்டிய நிலவரப்படி அவசர தேவைக்கான இருப்பு மற்றும் ரேஷன் திட்டங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையானதை விட அதிகம். ஜூன் மாதம் 1 தேதி நிலவரப்படி பருவமழை 20% குறைவாக இருந்தாலும் அடுத்த வரும் நாட்களில் நிலைமை மேம்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த ஆண்டுக்கான உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் பாதிப்பு இருக்காது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.